போஸ் போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ ஹியூமன் லைஃப், இப்போ மாடர்ன் ஹியூமன் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய டார்கெட்டாக இருக்குது. அண்ட் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கணும்னா நம்ம வெயிட்டை வந்து கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். ஸோ அந்த ஏரியாவில் ஐயோ அதை சொல்லவே வேணாம், அவ்வளோ ஈஸியாக வந்து வெயிட் கெயினும் பண்ணுறது கஷ்டம்தான், வெயிட் லாஸ் பண்ணுறதும் கஷ்டம்தான். அதுவும் இந்த வெயிட் கெயின் பண்ண முயற்சி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க சொல்கிற கதையெல்லாம் கேட்டிங்கன்னா அது ரொம்பவே வேதனையாக இருக்கும்னு வைங்களேன். ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வெயிட் கெயின் பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ரோ, ஒரு 5 கிலோ கிட்ட இன்க்ரீஸ் ஆனேன், பட் ஒரு ஃபீவர் வந்துச்சு, பார்த்தா கெயின் பண்ண 5 கிலோ தாண்டி ஒரு 7 கிலோ குறைஞ்சி போச்சு. இந்த மாதிரிலாம் நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன், இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாமே நீங்கள் எல்லோரும் கடந்து வந்திருப்பீங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஃபுட்டு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மத்தியில், அது மட்டும் இல்லாமல் நம்ம பண்ணக்கூடிய வேலை எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கோவிட் டைம்லலாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் லாக்டவுன், லாக்டவுன்னா ஸ்டாட்டிக் ஆகிட்டோம், ஒரே இடத்துலையே இருக்கிறோம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெயிட் கெயின் பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. அதாவது எப்படின்னா வெயிட் லாஸ்க்குள்ளே போக வேண்டிய நபர்கள் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போயிட்டாங்க. ஈஸியாகவே நார்மலாக வெயிட் ஒரு சிலருக்கு இன்க்ரீஸ் ஆகும். டெய்லி வந்து அவங்களோட ரொட்டீன் எப்படி இருந்திருக்கும்னா வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்து போவாங்க, திரும்ப வந்து பஸ் ஸ்டாப்லேருந்து ஆஃபீஸ்க்கு நடந்து போவாங்க. ஸோ ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிக்குள்ளே இருந்தவங்க திடீர்னு ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நம்ம வாயை வந்து ரொம்ப கட்டுப்படுத்த முடியாமல் எப்பயும் சாப்பிட்றத சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ அந்த வெயிட்டை எப்படி செக் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னும் போது மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ ப்ளஸ் ஆர் மைனஸ்லேயே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வெயிங் ஸ்கேல் முக்கியமான ஒரு பார்ட். இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் முக்கியமான ஒரு பங்கு பார்த்திங்கன்னா டயட் மாதிரியான விஷயங்கள், ஒர்க் அவுட்டு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் தலைவரை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு என்ன ஆகும்னா, ஏய் சரியில்லடா, டே வெயிட் நீ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கடா, ஏ செக் பண்ணிக்கடா, ஏ சேலஞ்ச் சேலஞ்ச், அந்த மைண்ட் செட்டுக்கு வரதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டூல்னு சொல்லணும்னா வெயிங் ஸ்கேல் தான். ஸோ அப்படி இருக்கும்போது மார்க்கெட்டில் எப்படிலாம் வெயிங் ஸ்கேல் இப்போ கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்க, இது வந்து டெக்கத்லான்ல ராகவன் வாங்கினது, 2500 ரூபாய் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. இவங்க மேலே போட்டிருக்க ப்ரைஸே பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து 3999 அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. இதில் நம்ம என்ன செக் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட்டுக்கு மட்டும்தான் செக் பண்ண முடியும். ஸோ வெயிட் வந்து இதில் செக் பண்ணும்போது அக்யூரசி ப்ரெசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 100 கிராம்ஸ் ப்ரெசிஷன் போட்டிருக்காங்க. ஸோ 100 கிராம்ஸ் வரைக்கும் மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நீங்கள் 72 கிலோ இருக்கீங்கன்னு வைங்களேன், அதை வந்து இது வந்து 69.900 காட்டலாம், அப்படி இல்லைனா வந்து 72.1 காட்டலாம். ஸோ இந்த அளவுக்கு தான் எரர், மார்ஜின் ஆஃப் எரர் இருக்கலாம். பட் 2500 ரூபாய்க்கு வெறும் வெயிட் மட்டும் பார்க்குற ஒரு வெயிங் ஸ்கேல் ஒர்த்தா? 2500 ரூபாய்க்கு சீரியஸாக வந்து அந்தளவுக்கு ஒர்த்து மாதிரி எனக்கு தெரில. குவாலிட்டி சூப்பராக இருக்குது, அதில் டவுட் எதுவும் இல்லை. ஸோ குவாலிட்டிலாம் நல்லா தான் இருக்குது, நியூ ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிம்பிளான ஒரு விஷயம் தான், இதே மாதிரியான வெயிங் ஸ்கேல் பார்த்தீங்கன்னு நீங்கள் நார்மலாக லோக்கல் ஷாப்பில் கூட எங்கேயாவது நீங்கள் வாங்க முடியும். ஸோ அதில் வந்து என்ன ஆகும், மிஞ்சி போனால் வந்து அக்யூரசி ஒரு 200 கிராம் அந்த மாதிரி அடி வாங்க வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க முடியும் அப்படின்னா, ஆன் பண்ணால் நார்மலாக உங்களுக்கு கேஜியில் இருக்கா, கேஜி தாண்டி நீங்கள் வந்து எல்பி இந்த மாதிரி பார்க்கலாம், மற்றபடி வேறு எந்த சேஞ்சஸும் இருக்க போகிறது இல்லை. ஸோ இவ்வளோ தான். ஸோ வெயிட்டை செக் பண்ணிட்டே இருக்கலாம். பட் அதே சமயம் ரியல்மி ஸ்மார்ட் ஸ்கேல், இதுவும் சம ப்ராடக்ட் இல்லை, ரியல்மி ஸ்மார்ட் ஸ்கேல். ஸோ இது வந்து ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட்னே சொல்லலாம். நார்மலாக நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அந்த ஸ்மார்ட் ஸ்கேல் என்ன பண்ணும் அப்படிங்கிறத, எனக்கு அதை யோசிச்சிருக்கீங்களா, என்ன பண்ணணும், என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது இவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை தாண்டி அதாவது இப்போ எப்படின்னா இவங்க வந்து ஸ்லீக் அண்ட் டியூரபிள் டிசைன் போட்டிருக்காங்க. 50 கிலோலேருந்து 10 கிலோ வரைக்கும், அதாவது லைட் வெயிட் மோடுன்னு வச்சா, சாரி 50 கிராம், 50 கிலோ இல்லை, 50 கிராம்லேருந்து 10 கிலோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் மோடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு கம்மியான வெயிட் எது அப்படின்னா, ஒரு சிலர்லாம் அவங்க டயட்டில் பார்த்தீங்கன்னா 100 கிராம் ஓட்ஸ் எடுத்துக்கணும் அப்படிலாம் நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ 100 கிராம் வரைக்கும் ஓட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா 100 கிராம் ஓட்ஸை மெஷர் பண்ணுறது கூட இந்த வெயிங் ஸ்கேல் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது வந்து சூப்பரான ஒரு விஷயம் தான். அதே மாதிரி அன்லிமிட்டெட் ப்ரொஃபைல்ஸ் வச்சுக்கலாம். ஸோ நம்ம வீட்டிலேயே இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேரோட வெயிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ 50 கிராம் ப்ரிசிஷன் போட்டிருக்காங்க, குட். அப்புறம் 360 டேஸ் ஆஃப் ஸ்டாண்ட் பைன் போட்டிருக்காங்க, அது எப்படின்னு பார்க்கணும். ஹார்ட் ரேட் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஹைலைட்ஸில் இருக்குது. 16 டைப் ஆஃப் ஹெல்த் மெஷர்மெண்ட் அப்படின்றது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, வெயிட் பார்க்கலாம், ஃபேட் ரேட் பார்க்கலாம், பாடி ஷேப் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம், நம்ம கண்ணாடியிலே பார்க்கலாம். இருந்தாலும் இவங்களும் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க போல, அது என்னன்றது நம்ம பார்ப்போம். பிஎம்ஐ பார்க்கலாம், மசில் மாஸ் பார்க்கலாம், பாடி ஏஜ் பார்க்கலாம், பேசல் மெட்டபாலிசம் என்னென்னு பார்க்கலாம், லீன் பாடி வெயிட் என்னென்னு பார்க்கலாம், மாய்ஸ்சர் ரேட்டு என்னன்னு பார்க்கலாம், மசில் ரேட்டு, விசரல் ஃபேட் லெவலு, ஸ்கெலிட்டல் மசில், போன் மாஸு, ப்ரோட்டீன், ஃபேட் மாஸு, ஹார்ட் ரேட் வரைக்கும்.
ஸோ கிட்டத்தட்ட ஒரு 16 இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம ரியல்மி லிங்க் ஆப் யூஸ் பண்ணோம்னா போதும். ஸோ இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் 1999 கிடச்சிது. இவங்க போட்டிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2699 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னும் போது, நம்ம கிட்ட இருக்கிறது ப்ளூ கலரு, ஒரு ஸ்மார்ட் ஸ்கேல் உள்ளே இருக்கும், யூசர் மேனுவலு, ஒரு பேக் இருக்காமா, கேரி பேக்கோ, அது என்னென்ன நம்ம உள்ளே பார்ப்போம். அதே மாதிரி 1.5 volt AAA பேட்டரி, 4 பேட்டரி கொடுத்துருக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இதில் இருக்குது. அப்புறம் இம்போர்ட்டட் பை ஓப்போ மொபைல்ஸ் பார்த்தீங்களா, தகப்பன் என்னெல்லாம் தான் இம்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கான் அந்த பயப்பிள்ளைங்களுக்காக, எல்லாத்தையும் தகப்பன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி, நம்ம இப்போ வந்து இதை செக் பண்ணிடலாம். வா, செதுக்கியிருக்காங்க, பிரிக்கிறதே என்ன தோணும் பிரிக்க முடியல. ஸ்மார்ட் ஸ்கேலுக்கான மேனுவல் இருக்குது. மேனுவலில் எதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பார்ப்போம். டைரெக்டாக ஸ்மார்ட் ஸ்கேல் இருக்குங்க. ஸோ இதுக்கு நமக்கு ரியல்மி லிங்க் ஆப் வேணும் இல்லையா. நம்மகிட்ட ஆல்ரெடி ரியல்மி லிங்க் ஆப் இருக்குது. ஸோ பிரச்சனை எதுவும் இல்லை, ஈஸி தான், ஈஸியாக கான்ஃபிகர் பண்ணிட்டு போயிடலாம். சூப்பராக இருக்குது. வெயிட் ரேஞ்ச் வந்து 50 grams 150 kgs வரைக்கும், 50 grams 150 kg வரைக்கும் நம்ம மெஷர் பண்ண முடியும். ZERO 0. ஓகே சூப்பர். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்படியே பேர் பண்ணுவோம். ஐஃபோனில் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணேன். ஐஃபோனில் கான்ஃபிகர் பண்ண முடிஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட ப்ரைவசி பாலிசிஸ் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. ப்ளூடூத்தில் வந்து ஈஸியாக பேர் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கூட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் பேர் ஆகும். அதே சமயம் ஆண்ட்ராய்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாக நீங்கள் பேர் பண்ணிடலாம். பேர் பண்ணதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் உங்களோட வெயிட் மெஷர் பண்ணிங்கன்னு வைங்க, அது எந்த ப்ரொஃபைலில் சேவ் ஆகணும்னு மாதிரி கேட்கும். ஸோ ஒருத்தருக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் மல்டிபிள் ப்ரொஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் அட் டைம் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி அவங்களோட நேம் அண்ட் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா போதும், அவங்க வெயிங் ஸ்கேல் ஏறி நிற்கும் போது அவங்களோட டீடைல்ஸ் கரெக்டாக பர்ஃபெக்டாக சிங்க் ஆகிடும். அதை நீங்கள் வந்து ஃபியூச்சர்லேயும் ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஸோ இன்றைக்கி நீங்கள் எடுக்கிறீங்களா, அதுக்கப்புறம் வந்து டெய்லி எடுத்தாலும் சரி, இல்லாட்டி வீக்லி ஒன்ஸ் எடுத்தாலும் சரி, அதை வந்து நீங்கள் அழகாக இந்த ஆப்பில் ஈஸியாக அவங்கவுங்க நேம்க்கு நேராக சிக்ரிகேட்டாக பார்க்க முடியும். ரியல்மி ஸ்மார்ட் ஸ்கேலில் ஏறி நின்னதுக்கப்புறமா நீங்கள் ஃபஸ்ட் வந்து என்ன பார்ப்பீங்கன்னா, உங்களோட வெயிட்டை காட்டும். வெயிட்டை கட்டிட்டு கொண்டதில் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் ரேட் மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஹார்ட் ரேட் என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக கொஞ்சம் செகண்ட்ஸ் எடுத்துக்கும். ஹார்ட் ரேட் என்னன்றதையும் ஐடென்டிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும், வெயிட் என்னன்றதை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஹார்ட் ரேட் என்ன அப்படிங்கிறத காமிச்சிட்டு ஸ்க்ரீன் வந்து பிளாங்க் ஆகும். அப்போ நீங்கள் கீழே இறங்கினீங்கன்னா போதும். இதே அப்படியே நம்ம நார்மல் வெயிங் ஸ்கேல்லாம் ஏறினா என்ன ஆக போகுது, இமீடியட்டாக டக்குன்னு ஒரு 3 seconds 4 seconds வந்து உங்களோட வெயிட் என்னன்றதை கன்ஃபார்ம் பண்ணி காமிச்சிருமா. ஸோ அவ்வளோதான் நார்மல் வெயிங் ஸ்கேல்லாம். இப்போ இருக்கலே கம்மியான வெயிட், இப்போ ஃபோனோட வெயிட்லாம் பார்க்கணும்னு நினச்சா டக்குன்னு இப்படி பார்க்க முடியாது. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறமா ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வெயிட்னு சொல்லி வரும். ஸோ ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டில் ஓரளவுக்கு ஈஸியாக நம்மளால் பேர் பண்ண முடிஞ்சது. ஸோ பேர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டீட்டெயில்ஸ்லாம் இங்கே இருக்கோன்னு வைங்களேன். இப்போ என்னோடய கோல் வந்து பார்த்திங்கன்னா நான் 70 kg செட் பண்ணியிருக்கேன். என் கரண்ட் வெயிட் பார்த்திங்கன்னா 82.15. கிட்டத்தட்ட நான் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லணுன்னா 9 kg இன்க்ரீஸ் ஆகியிருக்கேன். ஸோ இதை ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அதான் நம்ம டார்கெட். ஸோ அந்த டார்கெட்டை நோக்கி நம்ம பயணிக்கலாம். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாடி ஃபேட் பர்சன்டேஜ் வந்து 24.9, பிலோ 20 கீழே இருக்கும்போது ஓரளவுக்கு ஓகே. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 14 இப்படிலாம் மெயின்டைன் பண்ணுவாங்க, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த 14-15 கொஞ்சம் ஹெல்த்தியாக நல்லாயிருக்கும். 1 single digit போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மஸ்குலராக ஃபீல் ஆகும். பயாலஜிக்கல் ஏஜ் 33, பாடி ஃபேட்டு 20.4. ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னா ஹை, இதெல்லாம் நான் குறைக்கணும் அப்படின்ட்டுருக்கு. மசில் மாஸ் ஸ்டாண்டர்டாக இருக்குது, பேசல் மெட்டபாலிக் ரேட் ஐடியலாக இருக்குது, மசில் மாஸ் பர்சன்டேஜும் ஸ்டாண்டர்டாக இருக்குது, லீன் பாடி மாஸ் லோ, பாடி வாட்டர் லோ, போன் மாஸ் ஐடியலாக இருக்குது, ப்ரோட்டீன் ஸ்டாண்டர்டாக இருக்குது, ஸ்கெல்டல் மசில் ஐடியலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் கிடச்ச டீட்டெயில். ஸோ இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை கேட்கலாம், அப்போ இந்த டேட்டாஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு ரெஃபரன்ஸ்க்கான டேட்டா தான். நம்ம ஆக்டிவிட்டி ட்ராக்கர்ஸ்க்கு என்ன சொல்லுவோமோ அதே கதை தான் இதுவும். ஸோ நம்ம வந்து இதை வச்சு நம்மளோட வெயிட் மேனேஜ்மெண்ட், வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுற மாதிரியான டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல் டூலாக இருக்குமே தவிர, இதில் காட்டுற வேல்யூஸ்லாம் 100% ஜென்யூன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னும் நிறைய பேருக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கும், எப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஸ்கேல்ஸ்லாம் இருக்குல்லங்க, இது எப்படிங்க இந்த வேல்யூஸ் எல்லாம் கொண்டு வருது, வெயிட் சொல்லுதுங்குது, மாய்ஸ்சர் ரேட், அதாவது பாடியில் இருக்க வாட்டர் ரேட்டுங்குது, போன் என்ன மாஸில் இருக்குதுன்னு சொல்லுது, மசில்ஸ் எவ்வளோ இருக்குது, விசரல் ஃபேட் எவ்வளோ இருக்குது, பாடி ஃபேட் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி பர்சன்டேஜஸ் எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஸ்மார்ட் ஸ்கேலும் பிஐஏ அதாவது பயோ எலக்ட்ரிக்கல் இம்பிடன்ஸ் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வச்சு தான் பண்ணுறாங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா
ஒரு சைடு ஒரு பாடியில் இப்போ ஒரு லெக் வழியாக ஓகே ஒரு பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு கரண்ட் சென்ட் பண்ணி இன்னொரு கால் வழியாக அதை ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ட்ராவல் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கரண்ட் வந்து நார்மலாக உங்களுக்கு வந்து வாட்டர்லேயும் மசில்லையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணும், இதுவே ஃபேட் இந்த மாதிரியான ஏரியாஸ்லாம் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணாது. இந்த டிஃப்ரென்ஸை வச்சு அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ அப்படி தான் இந்த டேட்டாஸ் எல்லாமே நமக்கு கிடைக்குது. அதனால தான் அவங்க சில சமயங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அக்யூரசி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 100% ஜென்யூன், இதை வந்து மெடிக்கல் டேட்டாஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற வார்த்தையையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் இதோட பட்ஜெட் என்னன்னு பாருங்கள், இதுவே இதே டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் லேபில் போய் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அதோட ப்ரைஸ் எங்கேயோ இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல வந்து அக்யூரசி ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கும் அண்ட் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்னடா மச்சான் பேக் அடிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான். ஸோ மோஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னு வைங்களேன், மெடிக்கல் ரிலேட்டடான விஷயங்கள் எது செஞ்சாலுமே எந்த பிராண்டாக இருந்தாலும் கொஞ்சம் பேக் அடிக்க தான் செய்வாங்க, இன்க்ளூடிங் ஆப்பிள். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே பாருங்களேன், டிக்ளரேஷனில் என்ன போட்டிருக்காங்கன்னா, பாடி டேட்டா வந்து இந்த ஃபாலோயிங் குரூப்ஸில் உள்ளது வந்து இன்அக்யூரேட், மேபி இன்அக்யூரேட். எப்படின்னா இப்போ மைனர்ஸ்க்கோ இல்லாடி ப்ரொஃபஷனல் அத்லீட்ஸ்க்கோ இல்லாடி ப்ரெக்னென்ட் உமன்க்கோ இல்லாடி பேஷண்ட் வித் கார்டியாக் பேஸ்மேக்கர் இந்த மாதிரியான ஆளுங்க ஓகேயா, இப்போ பேஷண்ட் வித் கார்டியாக் பேஸ் மேக்கர் இவங்க எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து இன்அக்யூரேட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே சொல்லிடுறாங்க. ஸோ பேசிக் பேராமீட்டர்ஸ் என்னெல்லாம் நம்ம மெஷர் பண்ணலாம் மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், அதே சமயம் வந்து வாரண்டி டீட்டெயில்ஸாக இருக்கட்டும். ஸோ வாரண்டிக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 12 மந்த் வாரண்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க, பேஸ்ட் ஆன் சர்டன் கண்டிஷன்ஸ். அதே மாதிரி நீங்கள் வந்து வாரண்டி கார்டை சேஃபாக வச்சிருக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், அதே மாதிரி நான் ஹியூமன் ஃபேக்டர்ஸ்னால வரக்கூடிய ஃபெயிலியர்ஸ் அது ஓரளவுக்கு கவர் ஆகும், பட் நம்ம மேனுவலாக ஏதாவது பண்ண போய் அதனால் ஏதாவது பிரச்சனைகள்லாம் வந்ததுன்னா கஷ்டம் தான். ஸோ இவ்வளோ நேரம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருப்போம். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் உண்மையே சொன்னோம்னா 2000 ரூபாய்க்கு வந்து ஒர்த்தான ஒரு வெயிங் ஸ்கேல் தான். ஏன்னா இதே மாதிரி நம்ம ஷவுமி கிட்ட வந்து ஒரு ப்ராடக்ட் இருந்தது. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பண்ணுறாங்க, ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் தான். எந்த ஆஸ்பெக்ட்லன்னு பார்க்கும்போது ஹெல்த் அப்படிங்கிற ஏரியாவுக்கு ரொம்ப அக்யூரேட்டான டேட்டா தரலனாலும், ஏன்னா அவங்களே வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா டேட்டாஸ் மேபி இன்அக்யூரேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்களும் சேஃப்டிக்காக சொல்லிக்கிறாங்கன்னு வைங்களேன், பட் நம்ம ரெஃபரன்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் வெயிட் மேனேஜ்மெண்ட்க்கு வந்து கன்ஃபார்மாக வெயிங் ஸ்கேல் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் எவ்வளோ பேர் வெயிங் ஸ்கேல் யூஸ் பண்ணுறீங்க, டெய்லி இதை ஒரு ரொட்டீனாக வச்சிருக்கீங்க, அதாவது தூங்க போகிறதுக்கு முன்னாடி வெயிட் பார்க்குறதுலாம் கொஞ்சம் 2 மந்த்ஸ் தான், பட் காலையில் ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு வெயிட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம் இந்த மாதிரி யாராவது இருக்கீங்களா? அதே மாதிரி என்னோட டயட் அதுலேயும் நான் வந்து வெயிட் பார்த்து செக் பண்ணி தான் கார்பு எவ்வளவு இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்களா அந்த மாதிரிலாம் ஒரு சிலர் எனக்கு தெரியும், என்னோட ரிலேட்டிவ்ஸ்லேயே ஒரு சிலர்லாம் அப்படி இருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ பேர் என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்காக வெயிங் ஸ்கேல் பர்சனலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள், அதுவும் என்ன பிராண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதோட நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தெரியும். சிவபரணி, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. பார்க்கலாம், பை.